ஹாய், நான் தான் உங்க ஆயிஷா. போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அந்த பொண்ணுங்க வந்து சண்டை போட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டைகள் நடந்தது. அதுக்கப்புறம் அசுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு அப்படி இப்படின்னுட்டு நிறைய பண்ணான். ஆனால் நான் எதுவுமே அவனுக்கு கால் அக்செப்ட் பண்ணல, மெசேஜும் பார்க்கவே இல்லை. நிறைய 200க்கு மேலே மெசேஜ், 200 நிறைய இருக்குது, நான் இன்னும் பார்க்கவே இல்லை. சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அவன் என்னை வெறுப்பேத்தினால, ஐ மீன் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வெறுப்பும் ஏற்றுனா எனக்கும் என்ன சொல்கிறது, எவ்வளோதான் பண்ணாலும் எனக்கு வந்து அவன் மேலே என்ன சொல்றது, கொஞ்சம் வெறுப்பு வர மாட்டேது. ஏன்னா இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான் கால் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கனால எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ லவ் வந்து நெவர் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன். அதனால வந்து ஆனா வந்து அவன் என்னை வெறுப்பு ஏத்தினால, அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப அவனுக்கு கால் பண்ண போறேன், கால் பண்ணி அவனை வெறுப்பு ஏத்த போறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பாத்தீங்கன்னா எங்க அண்ணாதான், இவங்க அண்ணா வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்ற போறான். அவன் எப்படி வெறுப்பாக போறான்னு தெரியல. இப்போ அவனை கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட்டுலாம், கூப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதுன்னுட்டு வீடியோல பாக்கலாம். ஓகேவா, வாங்க. நம்ம இப்போ நான் வந்து இவங்க என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல போறேன், அவன் எவ்வளவு வெறுப்பா வரா மட்டும் நீங்க இந்த வீடியோல பாருங்க. ஓகேவா, வாங்க நம்ம இப்போ அவனுக்கு கால் பண்ணலாம். ஹலோ, ஹலோ, எங்க இருக்க? நானா? நாங்க வந்து கால் பண்ணி சொல்லிட்டோம், வர வரேன்னு சொல்லியிருக்கான். இப்போ வந்து நம்ம அவனை செம்மையா வெறுப்பேற்றலாம். என்னை எவ்வளோக்கு எவ்வளோக்கு வெறுப்பேற்றினாலும் அவ்வளோக்கும் இந்த ரிவெஞ்ச்ல நான் அவனை வெறுப்பேற்ற போறேன். நம்ம அண்ணா தான் கூட நிக்கிறாங்க, நம்ம அண்ணா கூட சேர்ந்துதான் வெறுப்பேற்ற போறேன். ஓகேவா, இப்போ அவன் வந்துட்டு இருக்கான். இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் இவங்களை வந்து போயிட்டு ஒளிஞ்சிக்க சொல்லுவேன். ஒளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அசுக்கு என்ன தெரியுமா, இப்போ நான் அசு வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டானா, ஓகே இவங்க எங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ட்ரோ கொடுத்துருவேன். அப்படி இல்லை, அவன் நான் பேசுறதுக்கு எல்லாம் வந்து எதிர்த்து இந்த மாதிரி எதனா பேசிட்டு இருந்தானா, கண்டிப்பா இவங்களை வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரி நான் வந்து சண்டை போட்டுட்டு அவனுக்கு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன். அப்போதான் இவங்க வந்து வருவாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உண்மையாக சொல்ல போனால் இவங்க எங்கள் அண்ணா தான். இப்போ வந்து வீடியோக்காக பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அசுவை வெறுப்பேற்ற போகிறேன். ஏன்னா அசு என்னை வெறுப்பேற்றிட்டான் அதனால தான். ஸோ வந்து A few moments later. வீட்டுல வந்து இல்லவே இல்ல, எங்க போயிருந்த நீ? நான் எங்க வேணா போவேன். வெறுப்பேத்தின்னு என்ன சொல்லிட்டேன்? எப்படி இருக்கா அவ கேர்ள்ஃப்ரெண்ட்? ரெடி ஆயிட்டு கேர்ள்ஃப்ரெண்டா? ஏய் நீ தவிர அதெல்லாம் பேசாத, நான் சிம்மை மாத்திட்டேன், மாத்த போறேன் இப்போ. எப்படி அந்த சிம்ல இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டா? அவள் அதெல்லாம் பேசாத, எங்க கிளம்புற இப்போ? எங்கயோ போறேன். எங்க போற? சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில. பொய்லாம் சொல்லாத, யாருமே இல்ல. எங்க எந்த எங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு கால் பண்ணா வந்து நிக்க போறாங்க. கால் பண்ணா வந்து நிக்க போறாங்க? தவிர அதெல்லாம் பேசாத, எங்க போற வா, நான் வேணா கூண்டு போயிடுறேன். உன் கூட நான் வர மாட்டேன். ஏன்? நான் ஏன் உன் கூட வரணும்? இப்போ நான் எதுக்கு இப்போ கூப்பிட்டேன்? சும்மா தான் கூப்பிட்டேன். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? சோ நிறைய கால் வேற பண்ணிருக்கியா? ஃபோன் பண்ணியா? நான் ஏன் உன்ன வெறுப்பேத்துனோ? ஃபர்ஸ்ட் நீ எதுக்காக நான் உன்ன வெறுப்பேத்துனோ? என்ன சொல்லு? நீ வந்து எங்க அதான் எங்க அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னனால தான் நான் நேரடியா கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு. வீட்ல வந்து பார்த்தா வீட்ல கூட யாருமே இல்ல. ஆமா, அம்மா வந்து வெளியில போயிட்டாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில சுத்திட்டேன். நான்
எங்க போறேன் உன்ன மாதிரியா நான் பொண்ணு குட்டின் சுத்தறதுக்கு தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு அப்படிதான் பேசுறேன் ஆ முஞ்சிச்சா முஞ்சிச்சா அடிக்கலாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது சும்மாதான் கால் பண்ண எப்படி இருக்கேன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதான் இதுக்கு மேல லாஸ்ட் அப்படியே நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணி பிளாக் பண்ணிடலாம் முடிஞ்சிச்சுன்னா நான் அப்படியே வந்து என்ன இருந்தாலும் ஓகே நீ என்ன வேணா பண்ணு நான் உன் குடியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணுமா உனக்கு அடிமையா இருக்கணுமா சொல்லு நான் அடிமையா இருக்கணுமா அப்படி எல்லாம் இருப்பேன்னு மனசுல கூட நினைச்சு பாக்காத ஒண்ணும் இல்ல சும்மாதான் கால் பண்ண சொல்றேன்ல சும்மாதான் கால் பண்ண கிளம்பு ஏய் நீனா நீ இப்போ அவ்வளவு தூரத்துல இருந்து நான் வந்திருக்கேன் நீ கூப்பிட்டதுனாலன்னு சொல்லிட்டு என்ன என்ன கூட சொல்ல மாட்டேன் கிளம்பு அதுதான் இது சொல்லதான் கூப்பிட்டேன் இந்த மாதிரி வந்து நம்பர் எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன் நீ வந்து நான் எவ்வளவு சொல்லிட்டேன் இன்ஸ்டால இருந்து போஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி ரிமூவ் பண்ண மாட்டேன் அதையும் பண்ணிரு போஸ்ட் எல்லாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது உனக்கே தெரியும் எனக்கு சரியா நீதான் வேணும் நான் தான் வேணும்லாம் சொல்ல அப்புறம் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அவன் வந்தா தவளம் பிரச்சனை ஆகும் சொல்லிட்டேன் அவனால நீ ஒண்ணுமே பண்ண முடியாது சரி ஃபோன் பண்ணு பார்க்கலாம் ஃபோன் பண்ணு யாரு பார்க்கலாம் ஃபோன் பண்ணு அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ நான் அவன் சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அவன ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னால இந்த மாதிரி வெறியா பேசுறா பண்ணாத பாரு நீ கூப்பிட்டு வாத சத்தியமா சொல்றேன் இப்ப பாரு இப்போ உனக்கு இப்ப பாரு இப்போ இந்த ஏய் வெறிய ஹலோ நீ என்ன அடிக்கிற தாங்க முடியல கொசு தாங்க முடியல தள்ள அப்படின்னா போறேன் A few moments later என்ன bro உங்களுக்கு என்ன bro பிரச்சனை யாரு ஃபோன் பண்ணி கேட்டியா ஃப்ரெண்ட் யாரு யாரு நான் பார்த்ததே இல்ல யாரு ஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்டா எப்பத்துல இருந்து ஃப்ரெண்ட் நீ அப்ப இருந்த ஃப்ரெண்ட் ஏய் யார் இவன் சொல்லு தாவல பிரச்சனை இப்ப யாரு ஃப்ரெண்ட் விளையாடி இருக்காத